மன்னார் நகரசபையின் 7வது அமர்வு இன்று புதன்கிழமை காலை 10:30 அளவில் மன்னார் நகரசபையின் தலைவர் ஞானப்பிரகாசம் ஆண்டனி டேவிட்சன் தலைமையில் நகரசபையின் சபா மண்டபத்தில் இடம்பெற்றது. மன்னாரில் அண்மையில் இடம்பெற்ற ஹஜ் விழாவில் கலந்து கொண்ட கைத்தொழில் அமைச்சர் ரிசாட் பதியுதீன் மன்னார் நகரசபை மற்றும் நகரசபையின் தலைவர் தொடர்பாக விமர்சனங்களை முன்வைத்ததாக இன்றைய சபை அமர்வில் மன்னார் நகரசபையின் தலைவர் சுட்டிக்காட்டினார். என்ன நிகழ்வுக்கு தான் வந்திருப்பது என்று கூட தெரியாமல் அந்த நிகழ்விலே முன்னாள் நகரசபை தலைவரை பற்றியும் தற்போதைய நகரசபை தலைவரை பற்றியுமே கதைத்தாரை தவிர மன்னாருக்கு பல அபிவிருத்தி திட்டங்களை தான் கொண்டு வந்ததாக அந்த நிகழ்விலே தெரியப்படுத்தி இருக்கின்றார். ஆனால் அதற்கு முன்னாள் நகரசபை தலைவர் தடை விதித்திருந்ததாகவும் தற்போதைய நகரசபை தலைவர் அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார் என்றும் கதைத்திருக்கின்றார். நான் அந்த அமைச்சரிடம் ஒரு விடயத்தை கேட்க விரும்புகின்றேன். ஏற்கனவே இருந்த நகரசபை தலைவருக்கு முற்பட்ட காலத்தில் இந்த அமைச்சர் இருந்திருக்கின்றார். அந்த அமைச்சர் எமது நகர பகுதியிலே தன்னால் செய்து முடித்த வேலை திட்டங்கள் என்ன, அதன் பின்பாடு நகரசபை வந்த காலத்தில் அவரால் செய்யப்பட்ட வேலைகள் என்ன, நகரசபை காலம் முடிவடைந்த பின்னர் செயலாளரிடம் ஒப்படைக்கப்பட்ட நகரசபையில் இருந்து அவர் அந்த கால பகுதியில் செய்த வேலை திட்டங்கள் தான் என்ன, பின்னர் நாங்கள் என்ன அபிவிருத்திக்கு தடையாக இருக்கின்றோம், எதிர்காலத்திலே நாங்கள் நல்ல செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம், எதிர்காலத்திலே இன்னும் பல விடயங்களை செய்ய விரும்புகின்றோம், அந்த விடயங்களை அவர் தடுத்து நிறுத்துவதற்காகவா இந்த செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார் என்பது கூட எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றனர். இதன்போது குறுக்கிட்ட கைத்தொழில் அமைச்சர் ரிசாட் பதியுதீனின் ஆதரவாளர் ஒருவர் தமது அமைச்சரினால் பல வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். அமைச்சர் கூட நீங்க அமைச்சரான கொண்டு வரப்பட்ட அபிவிருத்தி ஒன்றும் சொல்லுங்க, நீங்க அமைச்சரான பல அபிவிருத்தி செய்யப்படுகிறீங்க, அமைச்சரான கொண்டு வரப்பட்ட அபிவிருத்தி ஒன்றும் சொல்லுங்க, நீங்க வந்து நீங்க போட்டீங்க வந்து எத்தனை மக்களுக்கு வீடு கொடுத்து காணி அதெல்லாம் பொதுவான விஷயம், வீட்டுத்திட்டம் கொடுக்க வேண்டிய பொதுவான விஷயம், அமைச்சரான கொண்டு வரப்பட்ட ஒரு அபிவிருத்தி சொல்லுங்க, நீங்க பொதுவான விஷயம் செய்யப்பட வேண்டிய ஒன்று, இந்திய வீட்டுத்திட்டம் கொடுக்குறதா அது அமைச்சர் ஆனார் கேளுங்களேன் சொல்லு, நான் சொல்லு இன்னொன்று பாருங்க என்ன அப்புறம் என்ன ஒரு அபிவிருத்திங்கிறது நாகத்துல நடந்தாலும் இதனால் சபையில் வாத பிரதிவாதங்களும் சலசலப்பும் ஏற்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். அவசியம் ஏற்படாது.